அழகான உடலுக்கு ஆரோக்கிய வாழ்விற்கும் யோகாவை தினந்தோறும் நாம் செய்யுவோம். தியானங்கள் நாம் செய்து உடல் கூறு ஆற்றல்கள் உயிரான உத்வேகம் நாம் வெல்லுவோம். வேதாந்தமாய் வித்யானமாய் யோகாசனம் செய்து நாம் வாழுவோம். பத்மாசனம் பிராணாயணம் எப்போதும் நாம் செய்து நலம் காணுவோம். அழகான உடலுக்கும் ஆரோக்கிய வாழ்விற்கும் யோகாவை தினந்தோறும் நாம் செய்யுவோம். ஆசனத்தோட பேர் பரிகாசனம். இப்படி முட்டி போட்டு 2 நிமிடங்கள் இருக்க வேண்டும். மெதுவாக உங்க வலது காலை பக்கவாட்டில் வைக்க வேண்டும். மெதுவாக மூச்சை இழுத்தவாறு இடது கையை மேலே வான் நோக்கி உயர்த்த வேண்டும். அது காதோரம் இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சை இழுத்தவாறு வலது பக்கம் உங்கள் தலையை சாய்க்கவும். இந்த ஆசனத்தின் பெயர் பரிகாசனம். பரிகாசனம் செய்வது மூலம் நமது இடுப்பு வலிக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ஆசனம் செய்வது மூலம் நம் உடம்பில் இருக்கும் அத்தனை தசைகளும் வலிமைப்படும். இந்த ஆசனத்தை மூட்டு வலி இருப்பவர்கள் செய்யவே கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போறது உபய ஏக பாதகுஷ்டாசனா. இந்த ஆசனா செய்வது மூலம் என்னென்ன பயன்கள் என்று நாம் இப்போது பார்க்கலாம். இந்த ஆசனம் செய்வது மூலம் நமது தசைகள் அனைத்தும் நன்றாக செயல்படும். இந்த ஆசனம் செய்வது மூலம் நமது வயிற்றை சுத்தி உள்ள தேவையற்ற கொழுப்புகள் குறையும். இந்த ஆசனத்தை தினமும் செய்து வந்தால் நமது கல்லீரல் மண்ணீரல் நன்றாக செயல்படும். இந்த ஆசனத்தை பிளட் பிரஷர் உள்ளவர்கள் செய்யக்கூடாது. தலைவலி தலை சுத்தல் இருக்கிறவங்களும் இதை செய்யக்கூடாது. மற்றும் குடல் இறக்கம் இருப்பவர்களும் இதை செய்யக்கூடாது. ஒவ்வொரு அசைவிற்கும் மூச்சை நன்றாக இழுத்து விட வேண்டும். முதலில் உங்களது இடது காலை 2 அடி பக்கவாட்டில் வைக்க வேண்டும். பின்பு உங்கள் வலது கையை மேலோக்கி காதை ஒட்டியவாறு தூக்க வேண்டும். பின்பு உங்களது இடது புறமாக தலையோடு சாய்க்க வேண்டும்.
இரண்டிலிருந்து மூன்று முறை நன்றாக மூச்சை இழுத்து இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். நன்றாக மூச்சை இழுத்து விட வேண்டும். மூச்சை விட்டவாறு மெதுவாக நிமிரவும். மீண்டும் மூச்சை நன்றாக இழுத்து விடவும். இந்த ஆசனத்தை குறைந்தது ஒரு 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். பின்பு உட்கார்ந்து கண்ணை மூடி மூச்சை நன்றாக இழுத்து விடவும். இதை 2 நிமிடங்கள் நன்றாக செய்ய வேண்டும். எந்த ஆசனம் செய்வதற்கு முன்பும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். குறைந்தது ஒரு 5 நிமிடங்கள் செய்ய வேண்டும். பிரசாரித பாத உத்தானாசனா. 2 கால்களையும் 4 அகலத்தில் பக்கவாட்டில் வைக்க வேண்டும். 2 கைகளையும் கோர்த்து தரையில் வைக்க வேண்டும். பின்பு மூச்சை நன்றாக இழுத்து இடுப்பை இடது பக்கம் சாய்க்க வேண்டும். அதே போல வலதுபுறமும் சாய்க்க வேண்டும். மீண்டும் அதே போல் ஒரு 4-5 முறை இதே போல் செய்ய வேண்டும். இந்த ஆசனா செய்வது மூலம் நமது கால்கள் மிகவும் வலிமையாகிறது. இந்த ஆசனா செய்வது மூலம் நாம் தலைகீழா நிற்கும் போது என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன் இந்த ஆசனா மூலம் கிடைக்கிறது. இந்த ஆசனா செய்வது மூலமும் நமது முதுகு வலிக்கு மிகவும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ஆசனத்தை எலும்பு முறிப்பு உள்ளவர்கள் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசனத்தை சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் செய்யலாம். கண் தியானம், கை தியானம், கபாலபதி ஓம் தியானம், நரம்பு தசை நார் மூச்சு தியானம் செய்வோம். காலையும் மாலையும் யோகாவை நாம் செய்து நோயின்றி 100 நாம் வாழுவோம். அழகான உடலுக்கும் ஆரோக்கிய வாழ்விற்கும் யோகாவை தினந்தோறும் நாம் செய்யுவோம். தியானங்கள் நாம் செய்து உடல் கூறு ஆற்றல்கள் உயிரான உத்வேகம் நாம் வெல்லுவோம்.